அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த புரட்டாசி மாதம் முதல் நாள் செப்டம்பர் 17 பௌர்ணமியோட சேர்ந்து வருது. இந்த பௌர்ணமியோட புரட்டாசி மாதம் முதல் நாள் சேர்ந்து வர்றதுக்கு என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகாலட்சுமியோட அருளும் குபேரருடைய அருளும் சேர்ந்து நமக்கு கிடைக்கணும்னா நாளைக்கு எந்த தெய்வத்தை எப்படி வணங்கணும் அப்படின்னு பார்க்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்குவோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த புரட்டாசி மாதம் 1 பௌர்ணமி திதி காலை 11:22 தொடங்கி மறுநாள் காலை 9:10 வரைக்கும் இருக்குதுங்க. அதோடவே இந்த வருடம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி பூரட்டாதி நட்சத்திரத்தோட இணைந்து வர்றது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒன்று. பூரட்டாதி நட்சத்திரம் குபேரருடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால குபேரன் அளவுக்கு நமக்கு செல்வ வளம் பெருகணும்னா இந்த நாளில் இது போல வழிபாடுகள் செய்யும்போது நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்கள் உண்டாகும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டுங்க. சித்திரை மாதம் வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி, ஆவணி மாதம் ஆவணி அவிட்டம், தை மாதம் தை பூசம், இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உரிய நாளாக அது வரும். இந்த நாளில் கடன் சுமை தீரணும்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். முக்கியமாக பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் சத்யநாராயண பூஜை பண்ணுறது சிறப்பான ஒன்று. சத்யநாராயண பூஜை செய்யும்போது நம்மளுடைய கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். பொதுவாக சத்யநாராயண பூஜை நம்மளே செய்கிறத விட குருக்களை வச்சு செய்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. ஏன்னா நவகிரக சாந்தியெல்லாம் செஞ்சுட்டு அவங்க அதுக்கு பிறகு சத்யநாராயணர் படத்தையோ கலசத்தையோ ஆவாகனம் பண்ணி அப்படி பூஜை செய்வாங்க. அது நம்மளே செய்கிறத விட அவங்க செய்கிறது சிறப்பான ஒன்று. தனியாக நம்ம குருக்கள் வச்சு நம்ம வீட்டில் செய்கிறத விட இன்னும் சிறப்பாக கோவில்களில் ஒரு சில கோவில்களில் சத்யநாராயண பூஜை செய்வாங்க. அதில் பணம் கட்டி நம்ம கலந்துக்கலாம். அதோடவே கோ பூஜை இந்த நாளில் செய்கிறது சிறப்பு. கோமாதாவுக்கு உங்களால் முடிஞ்ச எந்த வகை உணவாக இருந்தாலும் வாழைப்பழம் அகத்திக்கீரை இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அதுபோல் இந்த பூஜை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகர் பூஜை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தான் சத்யநாராயண பூஜையை தொடங்கணும். இந்த நாளில் கோ சூத்தம் படிக்கிறது நல்லது. அதோடவே பசுவுக்கு நம்மளால் முடிஞ்ச உணவு வகைகளை பழ வகைகளை முக்கியமாக கொடுக்கணும். ஒரு சிலருக்கு சுக்கர தோஷம் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உடல்நிலை பாடாப்படுத்தும், அதோட பண வரவும் இருக்காது. அப்படி இருக்கிறவங்க இந்த நாளில் முளை கட்டிய மொச்சை பசுவுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய சுக்கர தோஷம் விலகிடும். நல்லா ஊற வச்சு முளை கட்டி அதை பசுவுக்கு கொடுக்கணும். அதுக்கு பிறகு பசுவுக்கு பின்புறம் மகாலட்சுமி வீட்டு இருக்கிறதா ஒரு ஐதீகம் உண்டு. அந்த இடத்த தொட்டு கும்பிட்டு வணங்கணும். அப்படி இதெல்லாம் எதுவுமே முடியாது அப்படிங்கிறவங்க கோவிலில் சத்யநாராயண பூஜை நடந்துச்சுன்னா அங்கே போய் நீங்கள் கலந்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டுக்குமே அதீத சக்தி உண்டு. இந்த சத்யநாராயண பூஜை செய்யும்போது நம்ம வைக்கிற படம் சத்யநாராயணனோட படத்தை வச்சு வழிபாடு பண்ணுவோம். அந்த படத்தை தொழில் செய்கிற இடத்துலையோ இல்லை வீட்டில் பூஜை அறையிலோ எடுத்து வச்சுக்கலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் தேவர்களே அம்மனை வழிபட்டு அவங்களுக்கு சக்தியை பெற்றதாக ஒரு ஐதீகம் உண்டுங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த பௌர்ணமி தினம்தான் இந்த புரட்டாசி பௌர்ணமி. இந்த நாளில் நம்ம செய்கிற ஒவ்வொரு வழிபாட்டுக்குமே நமக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்குங்க. பொதுவாகவே நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு நல்லது செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குமா. நம்ம அந்த குலதெய்வத்தை இந்த நாளில் போய் பார்க்கும்போது நம்ம என்ன வேண்டிக்கிட்டு போகிறோமோ அது கட்டாயம் நிறைவேறும். அதுலேயும் இந்த புரட்டாசி 1 நமக்கு பௌர்ணமி திதியும் சேர்ந்து வந்துடுது. ஒரு மாதத்தோட தொடக்க நாள் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. அதோட பௌர்ணமியும் சேர்ந்து வரும்போது ரெட்டிப்பு பழங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த பௌர்ணமி எப்போ வருதுன்னா செப்டம்பர் 17 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 11:22 வருது. மறுநாள் 18 காலை 9:10 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. அதனால் இந்த நாளில் நம்ம மாலை நேரத்தில் வழிபடுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகிறதுக்கும் நீங்கள் நினச்ச காரியம் அத்தனையும் நிறைவேறத்துக்கும் நாளை வரக்கூடிய புரட்டாசி பௌர்ணமினால் கட்டாயம் தவற விடாதீங்க. புரட்டாதி நட்சத்திரத்தோடு சேர்ந்து வர்றது குபேரருடைய நட்சத்திரம், ரொம்பவும் சிறப்பான ஒன்று. அதனால் செல்வ வளம் பெருகணும், பணம் வரவு இருக்கணும்னா இந்த நாளில் நம்ம செய்கிற ஒவ்வொரு வழிபாட்டுக்குமே பலன் நிச்சயம் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.